அட பிரிட்ஜ் அண்ணே, வாங்க வாங்க உட்காருங்க. அட விடுப்பா இருக்கட்டும், அட உட்காரதுக்கு யாருப்பா கீழே குனியறது, பொறுமையா பண்ணுவோம். அடேங்க அப்பா, என்ன ஒரு சோம்பேறியான விஷயத்த சொல்லிருக்கீங்க. இதெல்லாம் ஒரு சோம்பேறியான விஷயமா என்ன? நான் எழுந்ததுக்கு அப்புறம் என்னோட படுக்கையை கூட நான் சரி பண்ணி வைக்க மாட்டேன். எப்படியும் ராத்திரி தூங்கதான் போறோம், அப்புறம் படுக்கை எதுக்காக சரி பண்ணணும்? ஆனா சாப்பிடறதுக்கு தட்டை கூட எடுக்க மாட்டேன்ப்பா. எந்த பாத்திரத்துல சமைக்கிறோமோ அதுலயே சாப்பிட்டுக்கிறேன். இதுக்காக தண்ணி எடுக்க கிணத்துக்கு போகணும், அந்த தண்ணியை வீட்டுக்கு கொண்டு வரணும், அதே தண்ணியில பாத்திரத்தை கழுவணும், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா நீ சமையல் செய்யறதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக கிணத்தடி வரைக்கும் போகணும்ல? அட, தண்ணி எடுக்க கிணத்தடி வரைக்கும் போகணும் இல்லையா? அதனால நான் குளிக்கிறதே கிடையாது. இப்ப சொல்லுங்க. என்னப்பா, நீங்க எல்லாம் உங்களோட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களா? உங்களுக்கு அக்கம் பக்கத்துல கிணறு இருந்தா சரி. நான் எந்த அளவுக்கு சோம்பேறியான ஆளு தெரியுமா? ஒருவேளை என் தாடியில நெருப்பு பூடிச்சா கூட அப்பதான் கிணத்தை தோண்டி தண்ணி எடுப்பேன். பொறுமையா. அடேங்க அப்பா, சோம்பேறித்தனத்துல பிரிட்ஜ் அண்ணன் கூட போட்டியே போட முடியாது. போங்க. தாடி கொஞ்சம் பெருசா வளர்ந்துடுச்சு, ஆனா இப்ப யாரு முடி வெட்டுறவங்க கிட்ட போறது? பொறுமையா போவோம். அட, யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? சீக்கிரமா இங்க வாங்க. என்னாச்சுப்பா? என் முகத்துல வெயில் படுது, யாராவது கொஞ்சம் துணிய போடுங்களே. பொறுமையா. என்ன அட, இதுக்காக தான் இந்த கத்து கத்துனியா? ஊர்ல எத்தனையோ சோம்பேறிகளை பாத்திருக்கேன்ப்பா, ஆனா இந்த மாதிரி ஒரு சோம்பேறியை நான் பார்த்ததே இல்ல. நமக்கு என்ன, வாங்க போலாம் 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 வாங்க. சரியான சோம்பேறி. அட, இறங்கி வந்து சாப்பிடுங்க, சாப்பாடு உங்களை தேடி வராது. நீ இவ்வளவு ஆசையா சமைச்சு வச்சிருக்க, கண்டிப்பா சாப்பிடுவேன். பொறுமையா. அற்புதமா இருக்கு. கொடை இப்படியேதான் படுத்துக்கிட்டு இருக்க போறீங்களா? கிணத்தடிக்கு போய் கொஞ்சம் தண்ணி இறைச்சிட்டு வந்து குடுக்கலாம்ல? உனக்கே தெரியலையா எவ்வளவு வெயில் அடிக்குதுன்னு? ஒரு கிணறு கூட உருப்படியாவே இல்ல, எல்லா கிணறும் வத்தி போயிருக்கும். பொறுமையாரு. அது சரி, வானத்தையே அண்ணாந்து பாத்து பாத்து கிணத்த பத்தி கூட உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சோ? அடேங்கப்பா, சரி கிணத்துல இருந்து வேண்டாம், போய் குளத்துல இருந்தாவது தண்ணி எடுத்துட்டு வாங்க. என்ன சொன்ன, குளத்துல இருந்தா? அட, உனக்கு எங்கேயாவது புத்தி இருக்கா? குளம் இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? பொறுமையா போய்கலாம். நீங்க எப்படி விருப்பப்படுறீங்களோ, எங்க இருந்து கொண்டு வரணுமோ போய் கொண்டு வாங்க, அது போதும். சரியா? நீ தானே சொன்ன எங்கயாவது தண்ணி கொண்டு வர சொல்லி, இப்ப கிடைச்சிருச்சு இல்ல? சோம்பேறியா இருக்கிறதுக்கு கூட ஒரு எல்லை உண்டு. தீ பிடிச்சிருக்குது, ஓடுங்க ஓடுங்க, நிக்காம ஓடுங்க. நம்மளோட இந்த கிராமத்துல ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு. ஆட, எதுவும் நடந்திருக்காது. எவனாவது வித்தக்காரன் இல்ல பாம்பாட்டி வந்திருப்பான். அது சரி, நாம இப்ப எதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்? பொறுமைய. அட, என்னப்பா இது, இன்னைக்கு இவ்வளவு அனல் அடிக்குது. அப்படி எனக்கு ஒண்ணும் தோணலையே. அதோ குறையில நெருப்பு முடிச்சிடுச்சு. ஏ, நில்லு நில்லு நில்லு, நீங்க எல்லாம் எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? கொஞ்ச நேரத்துல மழை பெய்யும், அப்புறம் எல்லாம் அமைதி ஆயிடும். பொறுமையா. என்ன இப்பவா மழையா? ஆமா, அப்படியே மழை பெய்யலனாலும் காத்து எதிர் திசையில வீசும், அப்புறம் நெருப்பு தன்னால அணைஞ்சிடும்.
சும்மா பார்த்துக்கிட்டே இருங்க பொறுமையா. அட, நம்ம அந்த அளவுக்கு ஒண்ணு சோம்பேறி கிடையாது. நம்ம உயிரை பணைய வைக்க நம்ம இன்னும் ஓட கூட ஆரம்பிக்கல. வா, அட ஓடுக்கப்பா, ஓடுங்க. நீங்களாம் இருக்கீங்களே, போங்க போங்க, நான் இங்கேயே தூங்குறேன். என்ன சொல்றேன், மழைக்காக நம்ம காத்திருப்போம். நீங்களாம் எவ்வளவு சோம்பேறியான ஆளுங்களா இருக்கீங்க, சீக்கிரமா போய் தண்ணி கொண்டு வாங்க. நீங்க என்னடா, மழை அடிக்கும் காத்து அடிக்கணும் காத்துக்கிட்டு இருக்கீங்க, யாராவது காப்பாத்துங்க. நான் தப்பிச்சிட்டேன், நெருப்பெல்லாம் அணைஞ்சு போச்சு.